என் பேர் ஆனந்தி, எங்கள் அப்பா பேர் அழகர், எங்கள் அம்மா பேர் அனுதேவி. எங்கள் அப்பா வந்து தேமுதிக கட்சியில் இளைஞரணி செயலாளராக இருக்காங்க. அவங்க செல்வகுமார் வந்து ஒன்றிய செயலாளராக இருக்காங்க. கட்சி மூலமாக அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் அம்மா பார்த்துட்டு எங்கள் அம்மாட்ட பேசிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. எங்கள் அம்மாட்ட ஃபோன்லாம் பேசுவாங்க, காசுலாம் வாங்கிட்டு எங்கள் அம்மா வெளிலலாம் அழைச்சிட்டு போவாங்க. வெள்ளிக்கிழமை வந்து எங்கள் அம்மா என்னவோ சொல்லிட்டாங்க அவங்கள்ட்ட, எங்கள் அப்பா வந்து கத்தி எடுத்துகிட்டு குத்த வந்தாங்க. எங்கள் அம்மா வந்து வண்டியில் ஏறியான்னு கேட்டாங்களே, எங்கள் அம்மா நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. சனிக்கிழமை வந்து எங்கள் அம்மா வந்து அவங்க தான் வண்டியில் அழைச்சிட்டு போனாங்க. எங்களுக்கு எங்கள் அம்மா வேணும். எங்களுக்கு ஏதாச்சும் உயிருக்கு ஆபத்துனா அவங்க செல்வகுமார் தான் நாங்கள் கேட்போம். எங்கள் உயிருக்கு ஆபத்துனா அவங்க தான் காரணம். அம்மா சத்திரம் சிவன் கோயில் கீழே வீதி. எங்களுக்கு இவங்க வந்து எங்கள் அக்கா மருமவன். இவரும் வந்து தேமுதிகாவில் வந்து இளைஞர் செயலாளராக இருக்கிறாரு. நான் வந்து கேப்டன் பண்ணுற செயலாளராக இருக்கிறேன். அவர் வந்து ஒன்றிய செயலாளர். கட்சி மூலியமாக இவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கிறதுல இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க மனைவிக்கும் அவங்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டுடுச்சு. ஏற்பட்டு பல முறை கண்டிச்சு அவங்க கேட்கவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, திடீர்னு இவர் வந்து பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்த்துட்டு வரக்கூடாது வீட்டுக்கு, போகக்கூடாதுன்னு இவர் சத்தம் போட்டு வந்தால் நான் காலை வெட்டுவேன் கையை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி இவர் திட்டினதும் இவர் என்ன பண்ணிட்டார், உடனே இந்த அம்மா ஃபோன் அடித்து, அனுதேவிங்கிறவங்க ஃபோன் அடித்து இவரோட மனைவி உடனே 10 நிமிஷத்தில் இவர் கத்தியை ஒன்று எடுத்துகிட்டு இடுப்பில் சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து, இங்கேவா நான் உன்னை குத்துறேன், நீ குத்துறேன் இல்லை என்னை குத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வண்டியில் ஏறு அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா இருக்கட்டும் இப்போ நான் வரல இப்போ வரல அப்படின்னு சொல்லி தெருவில் வந்து தெருவே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபோன் அடித்து நாங்கள் எல்லாம் ஓடியாந்ததும் தெருவில் ஒன்று செஞ்சதையும் கத்தி எடுத்துகிட்டு ஓடியாந்துட்டாப்புல. மறுநாள் காலையில் 11 மணிக்கு எல்லாம் பேசிக்கிச்சு. எங்கள் அக்கா எல்லாம் போய் அழுது இதை மாதிரி செய்யாத போகாத அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடித்ததும் நான் எங்கேயும் போகலன்னு சொல்லிட்டு இவர் அப்படி படுத்து கண்ணை அசந்த நேரத்தில் அந்தாண்டு அக்கறாருன்னு ஒரு தெரு இருக்கும், அந்த தெருவில் கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டி வச்சு இந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்துட்டார். இவ்வளோ நாங்கள் எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறோம். ஃபோனு 2 நாளும் அடிக்கிறோம், அவருக்கு தான் அடிக்கிறோம். செல்வகுமாருக்கு அடிக்க அடிக்க செல்வகுமார் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது, நான் 2 நாள் கழித்து கொண்டு வந்துடுறேன், 7 மணிக்கு வரும், 4 மணிக்கு வரும், நான் அனுப்பிவிட்றேன் அனுப்பிவிட்றேன்னு சொல்ல சொல்ல 2 நாள் ஆச்சு, டைம் கிடைக்கல எங்களுக்கு. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அங்கே திருடம் மருந்தூர் போனால் அவங்க வந்து மகளிரில் கொடுக்க சொன்னாங்க. இந்த கேஸை வந்து இவங்க வந்து நேற்று எடுத்தாங்க. நேற்றுக்கு எடுத்து இவங்க உடனே என்ன பண்ணாங்க, எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமானாங்க, வீடு எங்களுக்கு தெரியணும், சரி ஆட்டோ எடுத்துகிட்டு போங்கனாங்க. அவங்க 2 PC அனுப்பி விட்டாங்க. எடுத்துகிட்டு போய் எங்கே பார்த்தாலும் தேடுனா அவளை எங்கேயோ கொண்டு அதுக்குள்ளே ஒளி வச்சுட்டாப்புல, ஆள் வரவே இல்லை. நீ ஒன்றிய செயலாளர் செல்வகுமாரை மட்டும் இங்கே வர சொல்லியிருந்தாங்க, நேற்று வந்து எனக்கு தெரியாது எங்கே இருக்காங்கன்னு அப்படின்னு சொன்னதும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேடம் என்ன பண்ணிட்டாங்க, நாளைக்கு காலையில் 10 மணிக்கெல்லாம் உங்கள் மனைவி அழைச்சிட்டு இங்கே வரணும்னு சொன்னாங்க. ஆனால் காலையில் 10 மணிக்கு வரல, நாங்கள் காலையில் இங்கே 10 மணிக்கெலாம் வந்துட்டோம். இந்த அம்மா அனுதேவி மட்டும்தான் இங்கே வந்தாங்க. வந்து நான் போகமாட்டேன், நான் வரமாட்டேன், எனக்கு பிடிக்கல, நாங்கள் போனால் நான் செத்துடுவேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் காலையிலேருந்து அவங்களும் கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. காலையிலேருந்து நாங்களும் பார்த்தா எங்களால் முடியவே இல்லை, வர்ற மாதிரி தெரில. இப்போ கையெழுத்து போட்டு ஹோமுக்கு அனுப்புவோம் அப்படின்னு இவங்க பேசி முடிச்சதும் கையெழுத்து போட்டு அழைச்சிட்டு போனதும் என்னை வந்து அவர் தான் கையெழுத்து போட்டு அழைச்சிட்டு போகணும். இவன் ஒத்த காலில் நிற்கிறான். செல்வகுமார் தான் என்னை வந்து அழைச்சிட்டு போகணும். அவருக்கும் கல்யாணம் ஆகி 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. பிரியாணி கடை வந்து செஞ்சாசோப்பு வாசல்கிட்ட தள்ளுவண்டியில் போட்டிருக்கிறாரு அவர். நான் வந்து அம்மா சத்திரத்தில் இளங்கரன் செல்லாத இருக்கேன். விஜயகாந்த் கட்சியிலேருந்து ஒன்றியமாக இருக்கிறவர், கும்பகோணம் ஒன்றியமாக இருக்கிறவர் தேமுதிக விஜயகாந்த் இதுலேருந்து வந்து வருவாங்க. பல 2 பேர்த்துக்கும் கட்சி மூலியமாக வர்றது, இப்போ வந்து இப்போ கட்சி மூலியமாக வந்து வீட்டு போயிட்டு வந்து போயிட்டுருந்தார். 2 பேர்த்துக்கும் பழக்கமாகிருச்சு, 2 பேர்த்துக்கும் பழக்கமாகிருச்சு. பழக்கமாகவும் நான் நேராக அதை பார்க்கவும் அதை கண்டித்தேன். ஏன் இந்த மாதிரி போகிற வரேன்னு வீட்டில் கண்டித்தேன். வீட்டில் கண்டிக்கவும் அவங்க வந்து ஃபோனை வீட்டில் வந்து ஃபோன் அடித்து அந்த அவருக்கு ஒன்றிய திட்ட சொல்லிடுச்சு. செல்வகுமாரங்கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்லவும் அவர் அங்கேருந்து வந்து முதல் நாள் வந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தாரு. பார்த்தவட்டையும் எங்கே அது அப்படின்னாரு. வெளியில் வந்துச்சேன், வீட்டுக்காரமாக வெளியில் வந்துச்சு. வரவும் தூக்கி வண்டியில் ஏறு அப்படின்னா பிள்ள வண்டியில் ஏறிஞ்சாலும் நான் சொன்னேன், ஏன் வண்டியில் ஏறுறீங்க எதுக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா கேட்க உடனே கத்தி எடுத்துகிட்டு வந்து என்னை குத்துறதுக்கு குத்துறதுக்கு வந்தாப்புல குத்துறது வரும். திருவில் உள்ள நிறைய பேர் இருக்கவங்க எல்லாம் வந்து விரட்டணும் தடுத்தவங்க போயிட்டான். சனிக்கிழமை காலையில் வந்து வண்டியில் அழைச்சிட்டு போயிட்டாப்புல. அழைச்சிட்டு போவோம் நாங்கள் வந்து இங்கே எவ்வளோ தான் அழைச்சி கொண்டு வந்து இங்கே கும்பகோணத்தில் வச்சுருந்தாப்புல. வச்சுருவோம் நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி வீட்டுக்காரம்மா அழைச்சிட்டு போகல என்னன்னு கேட்டதுக்கு அதுக்கு சொன்னாங்க. அழைச்சிட்டு போனதுக்கு எங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வராது, 4 நாள் ஆகும், இப்போதைக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னாப்புல.
அனுப்ப மாட்டேன்னு சொல்லாமல் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கொடுங்க, பதினெட்டு வருஷம் எனக்கு இதுதான், நான் ஜெயிலில் தான் இருந்துட்டு வந்திருக்கேன், 28 உலகம் எல்லாம் பண்ணாலும் தான் நான் ஜெயிலெலாம் பார்த்து ரொம்ப இதாக பழசானது தான், என்ன வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் போலீஸ் நாலு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், கொடுக்கும் நாலு நாள் எங்களை விட்டு வளைய விட்டாங்க, வந்து போ வந்து போன்ட்டு நாங்களும் சரினு வந்து வந்து போனோம். இன்றைக்கி என்னென்னு கேட்டேன்னா, கேஸ் எடுக்க கேஸ் வர எடுத்த வர இப்போ வந்து கையெழுத்து போட்டு அவர் செல்வகுமார் ஒன்றுங்கிறவர அவரோட வந்து கையெழுத்து போட்டு அனுப்ப போகிறாங்களாம், அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேடம். போலீஸவங்க வந்து சொல்கிறாங்க, நிறையா கடன் இருக்குது, நாங்கள் வந்து குழுவில் நிறையா ஜாமீன் போட்டு கையெழுத்து பணம் போட்டு வாங்கி கொடுத்துருக்கோம், எல்லாமே அவர் ஒன்று அவர்கிட்ட தான் கொண்டு கொடுத்தது, செல்வகுமார் தான் கொடுத்தது. நகை வந்து அடை வச்சு 100,000 ரூபாய் நடை வச்சுருந்த நகை அப்புறம் அடை வச்சு அதை தான் கொண்டு கொடுத்துருக்கு. குழு கிராமடியா ஏகப்பட்ட குழு, இதோட கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேலே குழு பணமே இருக்குது. அந்த பணத்தை நாங்கள் கேட்டதுக்கு மேடத்திட்ட இங்கே கேட்டோம், இந்த மாதிரி குழு பணம்லாம் இருக்குது மேடம், வந்து அனுப்பிச்சு விட்டு எங்களை கடனெலாம் கட்டிட்டு அப்புறம் போனால் போச்சு அப்படின்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க 2 மாதம் செண்டு கட்டுவாங்க, பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் நாங்கள் வந்து இப்போ இந்த எங்களுக்கு வந்து பணத்தை வந்து முடிச்சு விட்டுட்டு எங்கள் இப்போ 2 பொண்ணு இருக்குது, 2 பொண்ணு வந்து எங்களுக்கு அம்மா வேணும், எங்களுக்கு பொண்டாட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம்.